ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டான்சியன் பிரகதீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். கிஃப்ட்னால் வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். என்னென்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு பேக்கேஜிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல, கொஞ்சம் கார்ட்போர்டு வந்து உடஞ்ச மாதிரி இல்லைன்னா மட்டமாக அப்படி தான் வருது. பட் பரவாயில்ல, ஓகே தான். இன்னும் நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் முக்கியம். அந்த ப்ராடக்ட் வந்து வாட்ச் தான். அந்த வாட்சை வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த டயல், அனலாக் டயல் இருக்கும் இல்லையா, டயல் பேட், அதை வந்து நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உடையாமல் வந்துருந்துச்சு. அதில் வந்து ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து இந்த நம்பருக்கு வந்து ஃபோட்டோ, அதாவது ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா 500 வந்து பேடிஎம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் என்னால் அது வந்து போயின்னு எனக்கு தோணுது. இதோட 2-3 தடவை அப்படி வந்துருக்கு. நான் ஒரு தடவை கூட அந்த கேஷ் வந்து அவைல் பண்ணிக்கிட்டு இது கிடையாது. ஏன்னா அதில் வந்து ஒரு நம்பர், அதாவது நம்பர் மட்டும்தான் இருக்கும், கங்க்ராச்சுலேஷன் போட்டிருக்கோம், தேங்க்யூ போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதே நேரம் வந்து அந்த கம்பெனி நேமு ஒரு எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம நம்ப முடியும் சொல்லுங்கள். அதனால் ஃபர்ஸ்ட் வாட்ச் வந்து பிளாக் கலர். இது என்னென்னா எனக்கு வந்து ஓப்பன் பண்ணல கொஞ்சம் கஷ்டமானது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராப் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா இல்லை அவ்வளோவா. டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு, 46:46 இருந்துச்சு. அதே நேரம் வந்து அந்த டயல் பேட்டில் வந்து டிசைன் போட்டிருக்காங்க. அது வந்து டார்க் ப்ரௌன் கலர் டிசைனு, ஒயிட் கலர் வாட்சுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு மாதிரி வித்தியாசமாக ஷிம்மரிங்காக இருக்கும். அது வந்து அந்த பிளாக் கலர்லேயே போட்டிருக்கானுங்க. ஆனால் உத்து பார்த்தா தான் தெரியும், வெளிலேருந்து பார்த்தா தெரியவே மாட்டேங்குது. நீங்களே பார்க்கும்போது உள்ள இருக்க டிசைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ரோஸ் கோல்டு வித் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகும்போது நல்லா இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஸ்ட்ராப் குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பிளாக்கை விட. ஆக்சுவலி நான் ரெண்டுமே வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் தான் வாங்கினேன். ஏன்னா ஒரே வாட்சாக பார்த்தா வந்து நல்லா இல்லை அவ்வளோவா, எனக்கு பிடிக்கல. அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆனிச்சு. ஆனால் அவங்க இது வரைக்கும் ஸ்ட்ராப் வச்சு வாட்ச் போட்டு வந்து நான் பார்த்தது கிடையாது. அந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் போட்டிருப்பாங்க அவங்க. அதனால் வந்து நான் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராப் வச்சு வாங்கலாம். இப்போ யாருமே ஸ்ட்ராப் வச்சு அவ்வளோ போடுறது இல்லையே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். எனக்கு வந்து பர்சனலாக ஒயிட் பிடிச்சிருந்துச்சு. சரி, ஒயிட்டும் பிளாக்கும் சேர்த்து கொடுத்துருவோன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எதுப்பா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பிளாக் கொடுக்காத பர்த்டே தரேன், கிஃப்ட்டு கொடுக்குறேன், நல்லா இல்லை பிளாக்கு, ஒயிட்டு கொடு, பிளாக்கை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. சரி, ஒயிட் மட்டும் தான் நல்லாயிருக்கு போலான்ட்டு ஒயிட் மட்டும் பேக் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். எனக்குமே பிளாக் வந்து அவ்வளோவா பிடிக்கல. எப்படியாவது ஒரு நாள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒயிட் வந்து ஓரளவு ஓகே தான் பிளாக் கம்பேர் பண்ணும்போது. பட் அதுவும் சூப்பர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ரேட் வந்து நான் சொல்லலான்னு பார்த்தேன், பட் ரேட் கம்மி தான் நான் சொல்லிட்டுறேன். இது வந்து மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.